அடிமை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களை வந்து சந்திக்கிறதுல என் மனதிற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நண்பர்களே. தொடர்ந்து ஆவிகள் மற்றும் அமானுஷ்யங்கள் சம்பந்தப்பட்ட பதிவுகளுக்கு நம்மளுடைய சித்தன் அடிமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். நண்பர்களே, ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் கூட வந்து பேசுகிறதுல என் மனதுக்கு ரொம்ப சந்தோஷத்தோடு தான் பேசுகிறேன். என்ன காரணம்னா, ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவு, உங்களுடைய கமெண்ட், உங்களுடைய லைக், உங்களுடைய டிஸ்லைக், இது அனைத்துமே எங்களை ரொம்ப உற்சாகத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கோம். நண்பர்களே, ஆவி உலக பயிற்சி ஏப்ரல் மாதம் எடுக்க உள்ளோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்களுடைய அலுவலக தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஃபோன் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் பண்ணியோ உங்களுடைய பெயர், உங்களுடைய முகவரி, உங்களுடைய மாவட்டம், இதை மூன்றுமே பதிவு செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, சித்தன் அடிமை பல நாடுகளில் பார்த்து கொண்டிருக்காங்க. பல பேருடைய மனதில் நிற்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. இதற்கு எல்லாமே மகான் சத்குரு கதிரேசன் ஐயா அவர்களுடைய அனுகிரகம் தான். அப்புறம் நம்ம சிவகுமார் ஐயாவுடைய அனுகிரகம். நண்பர்களே, நான் நிறைய நண்பர்கள்கிட்ட சொல்லிக்க, உங்களுடைய ஆவி அனுபவங்கள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக எனக்கு வீடியோ பதிவு எடுத்து அனுப்பிச்சி விடுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஒளிபரப்பு பண்ணுறேன் நம்மளுடைய சேனல்லையே அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அதே மாதிரி தம்பி அவினேஷ் சென்னை டி நகர்லேருந்து அவருடைய ஆவி அனுபவத்தை அனுப்பிச்சி வச்சுருக்கார். நேர்களான நீங்கள் தம்பி அவினேஷ் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு வாங்க, அதற்கு அப்புறம் நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே போகலாம். அடிமை ஆத்மபிரகாஷ் ஐயாவுக்கு என் முதல் கண் வணக்கம். ஆவி உலக அனுபவங்களை பற்றி ஒரு விஷயத்தில் வீடியோவில் உங்களுக்கு நடந்த விஷயம் எதா இருந்துச்சுன்னா அதை பகிர்ந்துக்க சொன்னாங்க. அந்த மாதிரி நான் இதை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேங்க ஐயா. நான் வந்துட்டு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நைட்டு படம் பார்க்க போயிருந்தோம் சத்தியம் தியேட்டரில், 1008 இருக்க சத்தியம் தியேட்டரில். படம் பார்த்து முடிச்சுட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பைக்கில் வந்துட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்டு சொன்னால், சரி மச்சான், அங்கே கீழே பேஸ்மெண்ட் கீழே வந்துட்டு மோர்லாம் தருவாங்க, மோர்லாம் நைட்டில் மோர்லாம் தருவாங்க. சரி குடிச்சிட்டு நாங்கள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு சரி மச்சான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு 16-18 பேர் போனோம், அது காலேஜ் படிக்கும்போது. சரி ஒரு ஒருத்தன் நுங்கம்பாக்கம் சைடு போயிட்டான், ஒரு ஒருத்தன் ஆண்டி பெசநகர் அது மாதிரி போயிட்டாங்க. என் கூட வந்தவங்க வந்துட்டு தாம்பரம் தாண்டி ஒரு 4 பேர் போனோம், நான் வந்து தேனாம்பட்டி இறங்கிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு 3 பேர் நாங்கள் 4 பேர் மட்டும் போயிட்டு இருந்தோம் ஐயா. அப்போ என்னாச்சு, 1008 மேலே ஏறிட்டு இருக்கேன். மேலே ஏறும்போது என் ஃப்ரெண்ட் நான் சொன்னால் கீழே வந்துடும் அப்படின்னு சொன்னால் சரிடா ஓகேன்னு சொல்லி கீழே வந்துட்டேன். சரின்னு சொல்லிட்டு 1008 மேலே வந்துட்டு இருக்கேன், பிரிட்ஜ் மேலே நடுவில் வந்துட்டு இருக்கேன், பைக்கை ஆஃப் ஆயிடுச்சு. என்னடா இது ஆஃப் ஆச்சுன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் ஸ்டார்ட் ஆகலைங்கய்யா, ஸ்ப்ளெண்டர் தான், கிக்கர் அடிச்சு பார்க்குறேன், எதுவும் வரல, நார்மலாக தான் இருந்துச்சு. சரி என்னவா இருக்கும், மேபி ஏதாவது பைக் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன். நானும் வந்துட்டு சரி ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா சரி தள்ளிட்டே கீழே போயிடலாம்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி தள்ளிட்டே போகலான்னு சொல்லி யோசிச்சு. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு, சரி ஒருவேளை ஃப்ரெண்டு கால் பண்ணி வர சொல்லலாம், ஒருவேளை பெட்ரோல் இல்லாமல் வந்துச்சுன்னா அவன் பெட்ரோல் ஏதாச்சும் கொடுப்பான், நம்ம இது பண்ணி கொடுத்துக்கலாம் சொல்லிட்டு கால் பண்ணேன் ஃப்ரெண்டுக்கு வர சொல்லு சொல்லிட்டு. ஃபோன் எடுத்து டைல் பண்ணுறது பண்ணுறீங்க, ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வரல, ஃபோனோட அந்த டவர் வந்துட்டு சரியாக கிடைக்கல. என்னடா இது டவர் இல்லை, நம்மளுக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் மெல்ல அப்படி கால் எடுத்து வைக்கிறேன், அப்படி வச்சோடனே என்ன ஆச்சுன்னா வந்துட்டு என்னை யாரோ பின்னாடி நீ ஷோல்டரை இழுக்கிற மாதிரியும் இந்த கழுத்துக்கிட்ட வந்து அப்படியே இந்த அப்படியே இதை பிடிக்கிற மாதிரியும் ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. என்னடா இது நம்மளுக்கு ஒரு வேலை ஏதோ நடக்கிறது கனவா இல்லை ஏதாச்சும் விஷயமானு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு மாதிரி பயத்துலேயே இருந்துச்சு. எனக்கு என்னென்னா
சரி இது என்னன்னு சொல்லிட்டு நான் பண்ணுறேன், நானும் பார்க்குறேன், நடந்து போகிறேன் என்னெல்லாம் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணவே முடியல, ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படி 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 கால் எடுத்து இப்படி ஒரு ஸ்டெப்னு அப்படி இப்படி வைக்கிறேன். அப்படி வச்ச உடனே என்ன ஆச்சுன்னா வந்துட்டு என்ன அப்படியே அந்த யாரும் இழுக்கிற மாதிரியும் இது பண்ணுற மாதிரியும் என்ன அது பிடிச்சி இது பண்ணுற மாதிரி குரல்லாம் அப்படியே இது பண்ணிச்சு. ஒரு மாதிரி பேசவே முடியலங்கய்யா, என்னால் பேச முடியல. நான் என்ன பண்ணிட்டேன், அப்படியே கொஞ்சம் யோசனை பண்ணுறேன், அப்படியே என்னோடய இஷ்டத்தை கொஞ்சம் அப்படி நினச்சிட்டு தெய்வத்தை நினச்சிட்டு அப்படி பார்க்குறேன். பார்த்தா எனக்கு எதுவுமே நடக்கலை, எல்லாம் நார்மலாகிடுச்சு, பைக் ஆனாச்சு. அப்படியே கடை கடை கடைன்னு ஸ்பீடாக கீழே போனேன். என் ஃப்ரெண்ட் எனக்காக கால் பண்ணுறான், என்னடா கால் பண்ணால் போகலன்னு பார்த்தா, இல்லைடா இதாக இருந்தாலும் வீட்டில் பேசிக்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் தூங்கிட்டேன். நெக்ஸ்ட் டே வந்து சொல்கிறேன், இந்த மாதிரி இடம் நடந்தோடனே லூசு தனியாகலாம் போகுதுடா, ஒழுங்காக வந்திருக்கலாம் கூடங்கும் போது, அது எனக்கு நான் வந்துட்டு நான் எனக்கு நடந்த ஒரு விஷயம், நான் பார்த்த ஒரு விஷயம், 1000 lights மேலே பிரிட்ஜு மேலே அந்த விஷயம் வந்து நான் மறக்கவே முடியாது. இன்னும் கூட நான் எப்போயாச்சும் நான் அந்த வழியாக தான் நான் இருக்கேன். இப்போ கூட நான் போனால் கூட எனக்கு என்னென்னா ஒரு மாதிரி பயமாகவே இருக்கும், என்னடா இது நம்மளோட பார்த்தது உண்மையாக இல்லை பொய்யான்ற மாதிரி ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு இப்பயும் அந்த 1000 lights சைட் போனேன்னா எனக்கு வந்துட்டு ஒரு பயம் இருக்குங்க ஐயா. இந்த அனுபவம் நடந்துச்சு, சரி உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு ரொம்ப ஆசை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஐயா. தேங்க்ஸ் ஐயா. தம்பி அவர்கள் சொன்னதை நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் இருக்குது. உங்களுடைய அனுபவங்கள் இருந்தால் அனுப்பிச்சு வைங்க, கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒளிபரப்பப்படும். ஏன்னா நேயர்களுடைய அனுபவத்தை நம்ம லாஸ்ட்டாக பதிவு செஞ்சிட்டோம்னா நிறைய நண்பர்கள் பார்க்க மாட்டாங்க, அதற்கு அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம தம்பிகள் பேசின வீடியோக்களை நான் முன்னாடியே டெலிகாஸ்ட் பண்ணேன். சரி இன்னைக்கு நம்ம தொகுப்புக்குள்ளே போகலாம். அதாவது தாயத்து, இது எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு காணொளி, நிச்சயமாக உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த தாயத்துன்னு சொல்கிறது பல கோவில்களில் வெளியே விற்குது, பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட இடங்களில் விற்குது. இது எல்லாமே முறைப்படுத்தி இருக்கா அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு ஒரு சந்தேகம், ஐயப்பாடு இருக்குது. இப்போது ஒரு தாயத்துனால் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடந்தது, அதை இன்றைக்கி உங்கள் கூட பேசிக்கிறேன். தாயத்தினால் ஒரு குடும்பமே நிலகுழிஞ்சு போச்சு. அந்த சம்பவத்தை இன்றைக்கி உங்களுக்கு மேற்கோள் காட்டலான்னு இருக்கேன். திருமதி மீனாட்சி கோவை மாவட்டத்தில் ஒரு அரசாங்க அலுவலகத்தில் வேலை பார்த்து கொண்டு இருக்காங்க. ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு பெண்மணி. அவர்களுக்கு ரொம்ப நாள் கழித்து ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை தொடர்ந்து அழுது கொண்டே இருந்தது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு போய் அது மந்திரிச்சு அந்த தாயத்து கட்டினாங்க. கட்டினவங்க என்ன பண்ணாங்க, அங்கே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து கட்டி விட்ருக்காங்க. அங்கே தான் வில்லங்க வந்தது, அது அவங்களுக்கு பிறகு தான் தெரிஞ்சது, நான் சொல்லி தான் தெரிஞ்சது. அந்த குழந்தைக்கு அந்த தாயத்து கட்டின உடனே அழுகை நின்றுடுச்சு, குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குது. மீனாட்சிக்கு புத்தி மழுங்கி போய் ஒரு தகாத சில பழக்கங்களில் அவங்க ஈடுபட ஆரம்பித்தாங்க, தன்னை மறந்த நிலையில். இது அவங்களுடைய கணவர் கண்டுபிடித்துட்டார். என்ன அப்படின்ட்டு அவங்க கணவர் பின்தொடர்ந்து போகும்போது, ரெகுலராக அந்த குழந்தைக்கு அந்த தாயத்து கட்டின மந்திரவாதியோட இவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பு இருந்திருக்கு. தன்னுடைய மனைவி இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரே கிடையாது. என்ன அப்படின்னு பார்க்க போகும்போது, அந்த மந்திரவாதி ஒருவேளை வசியம் பண்ணியிருப்பானோ அப்படின்னு இவருக்கு ஒரு டவுட் வருது. பொதுவாக அவ்வளோ சீக்கிரத்தில் வசியம் என்பது யாரையும் நம்ப வைக்கவே முடியாது, வீழ்த்தவும் முடியாது. ரொம்ப கை தேர்ந்த சில பலே கில்லாடிகளால் மட்டும்தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய முடியும். அவருக்கு ஐடென்டிஃபை பண்ணிட்டார், கன்ஃபார்மே பண்ணிட்டார். பண்ணிவிட்டு என்னை தேடி ஒரு நாள் வந்தார். ஆத்ம பிரகாஷ், இதற்கு நீங்கள் சத்குருக்கிட்ட கேட்டு எனக்கு ஒரு விளக்கம் சொல்ல முடியுமான்னு தான் சொல்லி கேட்டார். என்ன அப்படின்ட்டு இரண்டு பேர்களுடைய பெயரை வாங்கிட்டு சத்குருக்கிட்ட உட்கார்ந்து கேட்கும் போகும்போது சில திடுக்கிடும் தகவல்களை கொடுத்தார் சத்குரு அவர்கள். அதாவது நம்ம நாட்டில் போலி மந்திரவாதிகள் நிறையா இருக்காங்க, நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஆனால் சில மந்திரவாதிகளுக்கு சில விஷயங்களை அறகுறையாக கற்று வச்சுட்டு உட்காந்துட்டுருக்காங்கன்னு சொல்கிறத நான் மீனாட்சியோட விஷயத்தில் மட்டும்தான் நான் பார்த்தேன். எப்படின்னா, அவர் ஒரு இடத்துல ஒரு அம்பாளுடைய பெயரை சொல்லி கோவை மாவட்டத்தில் ஒரு
ஒரு மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்து கொண்டிருக்கேன். அந்த மீனாட்சிக்கு இந்த மாதிரி குழந்தை, எங்களுடைய குழந்தை இந்த மாதிரி இப்போ தொடர்ந்து பாதிப்புப்படுது, உடம்பு சரியில்லாமல் போது என்ன பண்ணணும்னு சொல்லும்போது, நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணுங்கள், கோவிலுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லும் போது சில பேருடைய அட்வைஸ்க்கு பேரில் மீனாட்சி அங்கே போயிருக்காங்க. மீனாட்சி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பாங்க. அந்த அடிப்படையில் அவர் என்ன பண்ணியிருக்கார், அந்த குழந்தைக்கு தாயத்தை கட்டி விட்ருக்கார், ஒரு கணவருக்கு தாயத்தை கட்டி விட்ருக்கார். சந்தேகம் வராத அளவுக்கு கணவருக்கு கட்டும் போது மனைவிக்கும் சேர்த்து கட்டியிருக்கார். அந்த அந்த தாயத்தில் வசியம் இருந்திருக்கு. அந்த வசியம் சரியான நேரத்தில் சரியான உச்சாடனம் பண்ணி உருவேற்றி வைத்த ஒரு தாயத்தை அந்த பெண்ணுக்கு கொடுத்து அந்த பெண்ணை தன் வலையில் விழுக வைத்திட்டார் அந்த மந்திரவாதி. அவர் ஒரு அறகுற மந்திரவாதியாக இருந்தாலும் சில விஷயங்களை அவர் தெரிந்து வச்சிருக்கார். அந்த அடிப்படையில் தான் அந்த விஷயம் நடந்திருக்கு அப்படின்ட்டு சத்குரு மூலியமாக எனக்கு தெரிய வந்தது. சரிங்கய்யா, இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சத்குரு கிட்ட கேட்டேன். வெள்ளிங்கிரி கோவில், அதாவது தென் கைலாயம் சொல்லக்கூடிய வெள்ளிங்கிரி கோவில் இருக்கக்கூடிய மண், அந்த கோவிலுடைய மண், அந்த மண்ணை பாலில் ஊற்றி நல்லா ஒரு குழப்பு குழப்பிட்டு அந்த மண்ணை அந்த தாயத்தை எப்படியாவது கணவரை பிடுங்க சொல்லிவிடு. பிடுங்கிட்டு அந்த தாயத்தை பிரித்து அந்த மண் அதில் போட்டு வச்சு மறுபடியும் கட்டி விட்ட சொல்லிவிடு. 48 நாட்களில் அந்த பெண்ணுக்கு வந்துடுவா, அவளுடைய ரியலான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிடுவா. கணவன் சந்தேகப்படாமல் மீண்டும் அதை மறந்து விட்டு அவனோட குடும்பம் நடத்த சொல்லி அவங்க அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவாங்க ஐயா அவர்கள் சிம்பிளாக சொன்னார். அந்த வசியத்தை முறியடிக்கிறதுக்கு சிவன் கோவில் மண்ணே போதும். அப்போது அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன், சிவன் கோவிலுக்கு கூடிய மண்ணுக்கு எதை வேணால் மாற்றக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னு சொல்கிறத. அந்த வசியத்தை முறியடிக்கிறதுக்கு எத்தனையோ வசிய மருந்து இடுமருந்துகள் கொடுப்பாங்க, ஆனால் சிவன் கோவில் மண் அந்த இடத்துல யூஸ் ஆச்சுன்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது ஒரு தாயத்தினால் இத்தனை விஷயங்கள் வசியங்கள் செய்ய முடியும்னு சொல்கிறத நான் மீனாட்சியோட விஷயத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். நண்பர்களே, தாயத்தினால் ஒரு குடும்பமே அல்லோல் பட்டு பிரிவுக்கு ஏற்பட்டு அந்த குடும்பமே சிதைந்து போன நேரத்தில் நமது மகானவர்கள் நல்ல ஒரு வழியை காமித்து அவரை அதிலிருந்து மீட்டு இன்றைக்கி அவர் நல்ல நிலையில் இருக்காங்க. நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கடைகளில் விற்கப்படக்கூடிய தாயத்து தகடுகள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கட்டிடாதீங்க. எப்பயுமே ஒரு முறைப்படுத்தி மந்திர உச்சாரணங்கள் பண்ணி அதை சரியான முறையில் உருவேற்றி கொடுத்தால் மட்டும்தான் வேலை செய்யும். இல்லைன்னா தலைகீழாக நம்மளுக்கு மாறிடும். அதே மாதிரி ஏதோ ஒரு பூஜாரியோ ஏதோ ஒரு சாமியார்களோ பார்க்க போகிறீங்கன்னா உடனே கையை நீட்டி கயிறு கட்டுங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் ஆபத்து. புரியுதுங்களா? உங்களுக்கு கயிறு கட்டினாதான் நல்லது நடக்கும்னு சொல்கிறது உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை தான் அங்கே வேலை செய்யுது. இந்த மாதிரியான போலி மந்திரவாதிகள்கிட்ட பண்ணுறவங்கிட்ட போகும்போது நமஸ்காரம் பண்ணிட்டு வந்துடுங்க. போய் கையை நீட்டுறது, தாயத்து கொடுத்தா கட்டிடுறது, இல்லை தாயத்து கொடுத்தா வீட்டில் வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடாதீங்க. இந்த மாதிரியான அவேர்னஸான வீடியோவாகத்தான் இந்த வீடியோ தொகுப்பு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தொடர்ந்து எங்களோட இணைந்துருங்க நண்பர்களே. பல விஷயங்கள் நம்ம பேச போகிறோம், அதனால் இந்த தாயத்தை நம்ம சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. தாயத்து கட்டுகளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பவர்கள் இருக்குது. அந்த பவர் வசியமாக மாறி இந்த குடும்பத்தை அல்லோல் பட்டுச்சு. சத்குரு அவர்கள் நிவர்த்தி பண்ணி கொடுத்தார். இன்றைக்கி உங்கள் கூட இந்த தொகுப்பு பேசுனதுல ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே.